கர்த்தருடைய மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. ஃபஸ்ட்டு விஷயம், ஆரவுடைய பர்த்டே இன்றைக்கி. ஸோ ஹார்டி பர்த்டே விஷஸ் ஆரவ். அண்ட் ஒரு சக்ஸஸ் மீட் இன்றைக்கி நடக்குதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு வருஷத்தில் எத்தனையோ திரைப்படங்கள் வெளிவருது, அதில் வந்து ஒரு சில திரைப்படங்களுக்கு மட்டுமே அந்த ஒரு பாக்கியம் அமையுது. ஸோ அந்த ஒரு பாக்கியம் எங்களுடைய டீமுக்கு இந்த ஒரு ஹாஃப் இயர் இந்த ஒரு சீசனுக்குள்ளேயே அமைஞ்சதுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கேஷமாக நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக டைரக்டர் சக்தி சௌந்தரராஜனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பிரதர் ஜெயம் ரவி அவர்களோடு சேர்ந்து கண்டினியூஸாக நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார்டட் வித் ரோமியோ ஜூலியட், போகன், மிருதன், இப்போது இந்த திரைப்படம் டிக் டிக் டிக். ஸோ எனக்கு ஒவ்வொரு திரைப்படமுமே வந்து வேறு வேறு ஒரு சவுண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவருடைய ஃபிலிம் டிமாண்ட் பண்ணுது. ஸோ அந்த ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சவுண்டை வந்து வேறு வேறையாக ஒர்க் பண்ணுறதுக்குள்ளான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிது. ஸோ அது வந்து இந்த திரைப்படத்தில் இன்னும் சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எனக்கு டு த ஃபுல்லஸ்ட் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைமும் கொடுத்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லா அவுட்புட்டும் வந்திருக்கு. அண்ட் உங்களுடைய அப்ரிசியேஷன், ஒவ்வொருத்தரும் நீங்கள் கொடுத்துருக்க அப்ரிசியேஷனுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு சிஜி டிபார்ட்மெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சிஜி ஒர்க். ரீசன்ட் டைம்ஸில் இந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் போய் அதிக முறை என் படத்தையே நான் போய் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான். ஃபஸ்ட்டு படம் தமிழன் அப்போது அப்போது ரிலீஸ் ஆன டைமில் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆர்வத்தில் வந்து ஒவ்வொரு தியேட்டராக போய் பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து இந்த திரைப்படத்தில் தான் வந்து ரிலீஸ் ஆன உடனே அத்தனை வாட்டி நான் போய் பார்த்துருக்கேன். இந்த சண்டேயும் புக் பண்ணியிருக்கேன், மறுபடியும் ஐ திங்க் இது ஃபோர்த் டைம் போகிறேன் நினைக்கிறேன். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது க்ரீன் மேட் ஒர்க் தான் வந்து நிறையா இருந்தது. ஸோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் மேட்டுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவல் வீடியோ இங்கே என்னவா வரப்போகுது அப்படின்ற விஷயம் வந்து நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவல் ஃபுட்டேஜ் விஎஃப்எக்ஸ் முடித்த அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் பார்க்கவே இல்லை. டைரக்டர் எல்லாமே எனக்கு வந்து சொல்லிடுவார் இந்த இடத்துல என்னென்ன வருது, பேக்ட்ராப் என்னவாக இருக்க போகுது, எவ்வளோ டெப்த் இருக்க போகுது, இது எல்லாமே வந்து சொல்லிடுவார். அதை வந்து அசியூம் பண்ணிவிட்டு ஓ இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ வாட்சா சவுண்டு அந்த பிக்சரோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்ததே லாஸ்ட் சண்டே தான் பார்த்தேன் நான். அந்த தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சுது ஓ கரெக்டாக எல்லாம் உட்காந்துருக்கு, பிளேஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸ் டோட்டலாக அந்த ஃபுட்டேஜ் முடிச்சுட்டு அப்புறம் அந்த எடிட்டில் வந்து ஃபைனல் ஃபுட்டேஜ் வந்து லாக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தடுமாற்றம் இருக்கும். பட் சக்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸ்டாக அது விஎஃப்எக்ஸ்க்கு ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதுதான் லாக்ட் ஃபுட்டேஜ், இந்த லாக்ட் ஃபுட்டேஜுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார். இங்கே தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஃபுட்டேஜில் ஃபாலோ ஆகும்னா அந்த ஃப்ரேமில் தான் அது ஃபாலோ ஆகும். ஸோ அதில் வந்து எந்த வித சேஞ்சுமே இருக்காது. ஸோ அது வந்து கரெக்டாக ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி, அதாவது பிஃபோர் விஎஃப்எக்ஸ்லாம் முடிச்சு வரதுக்கு முன்னாடியே அவ்வளோ கிளியர் கட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருந்தனாலே அந்த விஎஃப்எக்ஸ் ஃபுட்டேஜ்லாம் இல்லாமல் கூட அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது சவுண்ட் சைடில். அண்ட் இதுக்கு அற்புதமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்த உதய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் 5.1 அண்ட் 7.1 மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக அந்த மாதிரி ஸ்பேஸ் ஃபிலிம்க்கு அந்த ஒரு ஜான்ராக்குள்ளே நம்ம முழுக்க நம்மளை வந்து அர்ப்பணிக்கணும்னா அந்த ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஒரு ஆரல் எக்ஸ்பீரியன்ஸும் அதை கொடுத்தா தான் அதை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஃபஸ்ட்டு இது டிக் 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 வந்து 100th ஃபிலிம் அப்படின்னு வந்து டேக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக உதறல் இருந்து தான் செய்யுது உள்ளுக்குள்ளே எனக்கு லைட்டாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி 25th ஃபிலிம்க்கோ 50th 75th அப்படி எதுவுமே நான் வந்து டேக் பண்ணல. இந்த 100th வந்து டேக் பண்ணும்போது ஏகப்பட்ட யோசனைகள் என் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகைகள் அந்த முக்கியமான டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்களுடைய 25th படைப்பு, 100th படைப்பு, 500th படைப்பு அப்படின்னு வந்து பேசும்போது அதை வந்து டேக் பண்ணும்போது அதில் ஒரு சில திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, ஒரு சில திரைப்படங்கள் வந்து அதுக்குண்டான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காமல் போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே ஹியூமன் மைண்ட் வந்து பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிறதோட நெகட்டிவ்ஸ் தான் நம்ம மைண்டில் போய் உட்காந்து அரிச்சிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐ திங்க் காட் ஹஸ் பீன் ஸோ கைண்ட் அண்ட் கரெக்டான டீமோட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அண்ட் இந்த படம் வந்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இங்கே தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் ஸோ ப்ளெஸ்ட்.
ஸோ அந்த 100th டேக்னு போடுறதுல வந்து ஐ ஃபீல் ஆல்வேஸ் ப்ரௌட். இன்னும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை திரைப்படங்கள் பண்ணாலுமே இந்த 100th ஃபிலிம் அப்படின்ற ஒரு மைல்கல், அது ஒரு வெற்றி படமாகவும் அமைந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மதன் கார்கேக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போதும் ஒவ்வொரு செஷனும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். அது காரணம் வந்து வேறு வேறு புது புது வார்த்தைகள் அவர் வந்து கொண்டு வருவார் ஒவ்வொரு கம்போசிங் செஷனுக்கும். அண்ட் இந்த திரைப்படத்துலேயும் குறும்பா அப்படின்ற ஒரு பாடல், ஆரவ் இதுக்கப்புறம் 100 படம் நடிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டு நாங்கள் தான் போட்டோம் அப்படின்னு வந்து ஒரு பெருமை எங்களுக்கு எப்போவுமே உண்டு, எனக்கும் மதன் கார்கேக்கும். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் எத்தனை மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சாங் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ற ஒரு கெத்து வந்து எங்களுக்கு எப்போவுமே உண்டு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த டீமுக்கு நன்றி. அண்ட் அப்பா ஏட்ரன் மோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்கி சொன்னது போல் ஃபஸ்ட்டு மலர் கொத்து அவர் சைட்லேருந்து தான் வந்தது குறும்பாக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ப்ராம்ப்டாக ஐயா அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு டானிக்காக இருக்குது. ஸோ அது அடுத்தடுத்த திரைப்படங்களில் எங்களுடைய அந்த ஒரு பவுண்ட்ரிஸை இன்னும் புஷ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க டோட்டல் குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேர்ஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப் அவங்க குடும்பத்தில், அது வந்து அது பார்க்கும்போதே தெரியுது. அது ரவி பிரதராக இருக்கட்டும், அவங்களுடைய பிரதர் ராஜா அவர்களாக இருக்கட்டும், அப்பாவர்களாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு வேறு வேறு மைண்ட் செட் இருந்தால் கூட எல்லாருமே ஒரே ஒரு அலைவரிசையில் வந்து இருக்கீங்க. அது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே ஒரு பர்ஃபெக்ட் ஹார்மனியோடு இருக்கிறதுன்றது ஒரு அது ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அது வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது அது ஒரு பிளெஸ்டு ஃபேமிலி அப்படி தான் வந்து நான் பார்க்குறேன். அது ஒரு மிகப்பெரிய கொடுப்புன அது. ஸோ அந்த ஒரு வாழ்த்துதல்களுடன் இந்த டீமுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த ஒவ்வொரு ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் மேக்கிங் மை 100th ஃபிலிம் அ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.